அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை கூட சாப்பிட சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பெரிய சைஸில் நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். அதனால் பெரிய சைஸில் 6 கத்திரிக்காய், சின்னதாக இருந்தால் ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயில் காம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் கருக்காமல் இருக்கும். பூச்சி ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயோட 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு 4 கட் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்ல டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக சேர்த்து நல்லா ஒரு தரம் கழுவிடுங்க. கழுவிட்டு திரும்பவும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா குழைஞ்சால் தான் நல்லா மசிக்க வரும். நல்லா வெந்து ஆறிடுச்சு. இப்போ அதை தோல் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. சூடாக இருந்தால் தண்ணி தொட்டு தொட்டு தோலை உரிச்சுக்கணும். கத்திரிக்காயோட தோல், உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டுருவோம். ஈஸியாக எடுக்க வரும் நல்லா வெந்துட்டதுனால. இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சிடணும். இந்த மாதிரி மேஷர் இருந்தால் அதை செய்யலாம், இல்லை டம்ளரோட அடிபாகம் இருந்தால் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு மசிச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ தாளிச்சுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். ஒரு 6-7 வரமிளகா, ஒரு 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 3 தக்காளி, இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டுறணும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால நான் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாயும் ஒரு 6-7 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டுருவோம். வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த அளவு கலர் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் திப்பி திப்பியாக இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக போதும்னா அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறேன். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதுவே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1-1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து 1 நிமிஷம் கொதித்தா போதும். கொதிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன துண்டு புளி, ரொம்ப நெல்லிக்காயை விடவுமே சின்ன துண்டு புளி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்புறம் புளிச்ச மாதிரி இருக்கும். ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி இலைகளை பிச்சுட்டு தூவி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கோஸ்மல்லி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.